തദ്ബുരുഷാജപത്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയാൻ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലകെങ്കും വാളും പുതുയുഗം നേയർക്ക് രാജയോഗ അൻപു വണക്കം. നികച്ചയെ പാത്തുകിട്ട് ഉണ്ടു കുലദൈവ ആസിയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയായ കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോടും 2022 പുത്താണ്ട് നൽ വാഴ്ത്തുക്കളോടും ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நம்ம வந்து புத்தாண்டு பலன்களை பார்த்துட்ருக்குறோம். 12 ராசிகளுக்கு புத்தாண்டு பலன்களை பார்த்துட்ருக்கும் பொழுது கடந்த நிகழ்ச்சியில் வந்து கன்னி ராசி வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. அதாவது நேர்மையான எண்ணங்களையும் நேர்த்தியான குணங்களையும் கீர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 2022 புத்தாண்டு எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். அதாவது 2022 புத்தாண்டு கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி கன்னியா லக்னத்தில் உதயமாகுது. விருச்சிக ராசியில் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் வந்து ராசியாக அமையப்பெற்று புத்தாண்டு உதயமாகிறதுனால உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே புத்தாண்டு பலன்களை பொறுத்தளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஓரளவு சாதகமாக தான் இருக்குது. பயப்பட வேண்டியதில்லை. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையிலே பெரிய பெரிய லாபங்களை சந்திக்க முடியும். பெண்களை பொறுத்தளவுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்களால் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே மகிழ்ச்சி அல்லது குடும்பத்துக்கு தேவையான வளர்ச்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இல்லத்தரசியாக இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு கடந்த காலங்களில் நாம் சொல்லக்கூடிய பேச்சு எதையுமே அல்லது நாம் சொல்லக்கூடிய ஆலோசனை எதையுமே குடும்பத்தில் மற்றவங்க மதிக்கிறதுலேன்னு ஒரு கவலை இருக்கும் இல்லையா, அந்த கவலை எல்லாம் விலகி குடும்பத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு சிறியவர் முதல் பெரியவர் வரை மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமான நிகழ்வாக இந்த வருடம் முழுவதுமே இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய யோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இருக்கிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால மருத்துவ தொல்லைகள் அல்லது மருத்துவ தொந்தரவுகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அது தானாகவே சரியாகக்கூடிய ஒரு சூழல் இந்த வருஷம் கிடைக்கும். அதே சமயத்தில் ஊர் உலகம் ஏதாவது ஒரு வகையில் நோய் நொடி அப்படிங்கிற ஒரு பாதிப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு அவ்வளவு எளிதாக பாதிக்காத ஒரு தன்மையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கடந்த காலங்களில் ஏதாவது உங்களுக்கு நோய் நொடிகள் இருந்தால் கூட அதிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த வருஷத்தில் இருந்துகிட்டு இருக்கும். பூமிகாரகன் செவ்வாய் பகவான் பலம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கம் இருந்தது அப்படின்னாலோ பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களில் தடைகள் இருந்தது அப்படின்னாலோ அந்த தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷத்தில் இருந்துகிட்டு இருக்கும். இதே இரண்டாம் இடத்துல வந்து ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து தீர்க்கமான ஆராயக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். பள்ளிக்கூட மாணவர்களுக்கு வந்து பள்ளி கல்வி அப்படிங்கிறத விட கல்லூரி கல்வி அப்படிங்கிறத விட புதிய செயல்பாடுகள் புதிய திட்டங்கள் அல்லது புதிய புதிய முயற்சிகள் எடுத்துக்கிறது. எவ்வளவு தான் நாம் படித்தாலும் தொழில் அப்படிங்கிற விஷயம் நம்ம கையில் இருந்துக்கணும் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கணும். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் அப்படிங்கிற பழமொழியை மதிக்கணுங்கிற எண்ணமெல்லாம் இந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கு அதிகமாக வந்துகிட்டு இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். குடும்பத்தில் பெரியவங்களுக்கு சர்க்கரை அதிகமாக இருந்தால் கூட அது தானாகவே சர்க்கரை அளவு குறையக்கூடிய அளவுக்கு இந்த வருஷ சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்கும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு அமையும். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய எவ்வளவு கடன் தொலை இருந்தாலும் அந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் இருந்துகிட்டு இருக்கும். இதே செவ்வாய் பகவான் வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அதாவது பூமி மட்டுமல்ல அதாவது பூமிகாரகன் வாகனத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட வகையிலே உங்களுக்கு லாபங்கள் இருந்துகிட்டு இருக்கும். பூமி சம்மந்தப்பட்ட வகையில் வாங்கி விற்பனை செய்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கி விற்பனை செய்கிறது அல்லது தரகு கமிஷன் சம்மந்தப்பட்ட துறைகளில் உள்ளவர்களுக்கு இதே பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குறது அல்லது வந்து இருக்கிற வாகனத்தை மாற்றி ஆடம்பரமான வாகனம் வாங்குறது அல்லது ஏற்கனவே இருக்கிற வாகனத்தில் கடன் தொல்லை இருந்தது அப்படின்னா அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கிறது. இதுவெல்லாம் இந்த வருஷம் வந்து அமோகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கும் பொழுது மருத்துவத்துறையில் உள்ளவங்க வந்து மிகப்பெரிய மேன்மையை கிடைக்கக்கூடிய அதாவது தனம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தாராளமாக பணம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய வைத்தியத்தை
மாதத்திற்கு நல்ல ஒரு மகத்துவம் கிடைக்கக்கூடிய கைராசியான மருத்துவர் அப்படிங்கிற பெயர் கிடைக்கக்கூடிய அல்லது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷத்தில் அதிகமாக இருந்துகிட்ருக்கும். மருத்துவ கல்லூரியில் உள்ள மாணவர்கள் மகத்தான சாதனையை நிகழ்த்தக்கூடிய பக்குவங்களும் அதிகரிக்கும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய அந்த புகழ் நிலைத்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதே மாதிரி சட்டத்துறையில் உள்ளவங்க வந்து தன்னுடைய பேச்சு மூலதனம் அப்படிங்கிறத விட தன்னுடைய அறிவை பயன்படுத்தி நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வருஷம் முழுவதும் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி செவிலியர் சம்பந்தப்பட்ட துறைகளில் உள்ளவங்க, பொது வாழ்க்கையில் உள்ளவங்க, இல் வாழ்க்கை மட்டும் இல்லை பொது வாழ்க்கையில் உள்ளவங்க, சமூக வாழ்க்கையில் உள்ளவங்க, அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் கிடைக்கக்கூடிய, புதிய பெயர் கிடைக்கக்கூடிய, புதிய தனம் சம்பந்தப்பட்ட சேர்க்கைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கும். ஆன்மீக சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட இப்போ சமய சொற்பொழிவு இருக்கும் இல்லையா, சமய சொற்பொழிவு, ஆன்மீகவாதிகள், பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தில் வந்து ஓரளவு லாபங்கள் கிடைக்கக்கூடிய, அதாவது நம்ம அதிகபட்சமாக உழைச்சோம் அதிகபட்சமாக சம்பாரிச்சோம் அப்படிங்கிறத விட ஓரளவு கணிசமான லாபங்கள், அளவான உழைப்பிலேயே மிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருந்துகிட்டு இருக்கும். இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் நீச்சமாக இருக்கிறது ஒரு வகையில் சின்ன சின்ன தடங்கல்களை கொடுத்துட்ருக்கோம், அல்லது மனசில் வந்து தேவையில்லாத மனோபயங்களை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சந்திர பகவான் மனோகாரகராக இருக்கிறது ஒன்று, இதே சந்திர பகவான் மாதுர்காரகராகவும் இருக்கிறதாரு. அப்படி இந்த மனோகாரகராகவும் மாதுர்காரகராகவும் விளங்கக்கூடிய இந்த சந்திர பகவான் வருஷ ஆரம்பத்தில் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால, விருச்சிக ராசியில் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால தேவையில்லாத மனபயம், எதிர்காலத்தை பற்றியான ஒரு மனோபயம் வந்துகிட்டு இருக்கிறது. இந்த பிரச்சனை வந்துருமா, இந்த வழக்கு வந்துருமா, இந்த விஷயத்தை நம்ம நடத்தி செஞ்சிட முடியுமா, அல்லது நோயினுடைய ஏதாவது வந்துருமாங்கிற தேவையில்லாத மனோபயமும் அவ்வப்பொழுது வந்துகிட்டு இருக்கும். அதாவது தேவையில்லாத மனோபயம் மூலமாக உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களை உங்களுக்கு நீங்களே தடுத்து கொள்ளக்கூடிய அல்லது தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான சூழல்களிலிருந்து நீங்கள் விலகி வருவதற்கு, இந்த மாதிரியான சூழல்களில் நீங்கள் தப்பிச்சு நிற்கிறதுக்கு பொதுவாகவே வார நாட்களில் வந்து சப்த கன்னியை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். துலா ராசிக்கு 2022 பரிகாரமாக திரும்பவும் சொல்கிறேன், சப்த கன்னியை வெள்ளிக்கிழமை நாளில் வழிபாடு வச்சுக்கிறது இந்த 2022 வரக்கூடிய சின்ன சின்ன தடைகளை விளக்கக்கூடிய பக்குவமாக இருந்துகிட்டு இருக்கும். முடிந்தால் அத்தி பழத்தை கூட தானம் செய்வது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த வருஷத்தில். எது எப்படி இருந்தாலும், அதாவது கிரக நிலைகள் எப்படி இருந்தாலும், உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த வருஷ பலன்கள் மாறுபடுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, என் கடிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, யாகத்தை வளர்த்தி ஹோமத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒரு முறை 2022 புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.